ஈஸியாக வெஜிடபிள் ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி வந்து குக்கரில் எப்படி ஈஸியாக செஞ்சு முடிக்கலான்னு காமிக்க போகிறேன். டேஸ்ட் எதுவுமே மாறாது வெஜிடபிள் பிரியாணியோட டேஸ்ட்டு. அப்படி எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஸ்பைசஸ்ஸு, எல்லா ஸ்பைசஸுமே எடுத்துருக்கோம். ஜீரகம், பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சு லீஃப் எல்லாமே, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ½ ஸ்பூன் அளவு கரம் மசாலா இல்லைனா பிரியாணி தூள் எடுத்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லா காயும் எடுத்திருக்கேன். 1 உருளைக்கிழங்கு, பீன்ஸு, வடமிளகாய், கேரட்டு, இது வந்து பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் க்ரீன் பீன்ஸ் கூட எடுத்துக்கலாம். 1 தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொரியண்டர் லீவ்ஸு, புதினா இலை, 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது தேங்காய் பால் தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் பாலுக்கு 1 கப் எடுத்துருக்கோன்னா அந்த 1 கப்பை இந்த தண்ணியோடு சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1½ கப்பு தண்ணி, அதில் இந்த 1 கப் தேங்காய் பாலையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். 1 கப் அளவு பிரியாணி ரைஸு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது 15 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நெய் 1 ஸ்பூனு, ஆயில் 1 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எப்படி செய் பாருங்கள், குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக நெய் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இந்த ஸ்பைசஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் குக்கர் அடித்து இப்போது இந்த 3 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் குக்காயிடுச்சு, பாதி குக்காயிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இது ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு, ரொம்ப நாள் சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது அந்த மாதிரி சேவ் பண்ணது தான். ஸோ கொஞ்சம் அதிக நேரம் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அதோட ராஸ்மல் போகணும். கொடமிளகாய், பீன்ஸு, பட்டர் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் சேர்த்துக்கிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு 1 ½ ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்படி மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுக்கு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் பத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைனா பிரியாணி மசாலா எந்த ப்ராண்ட்னாலும் போட்டுக்கோங்க. நான் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இந்த வீட்டில் செஞ்ச இந்த கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். இது நான் வீட்டில் பண்ண மசாலா, அதை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிரியாணி மசாலா வாங்கினாலுமே 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். பாருங்கள், இந்த மசாலாவோடு சேர்ந்து காய் நல்லா குக் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு காய் போட்டுட்டு 1 நிமிஷம் வச்சுருக்கோம். இப்போ மசாலா போட்டுட்டு 1 நிமிஷம் வச்சுருக்கோம். இப்போ இதில் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணியும் 1/2 கப்பு தேங்காய் பாலும் சேர்த்துக்கேன். தேங்காய் பால் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். இப்போது இதில் நல்ல கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி இது கூட சேர்த்துடலாம்.
ஏற்கனவே காய்கறிக்காக ஒரு ஆஃப் ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன். இப்போ ஒரு இப்போ தண்ணி சேர்த்த பிறகு இந்த கோரியண்டர் லீவ்ஸும் இந்த மின்ட் லீவ்ஸும் அப்படி மேலே தூவிக்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு விசில் மட்டும் வரட்டும் போதும். லோ ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்தால் போதும். லோ ஃப்ளேமில் நீங்கள் வைக்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமாக வச்சிங்கன்னா போதும். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இப்படி சூப்பராக இருக்கு பாருங்க. இப்படியே உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. இந்த வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் ரொம்ப ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புங்க. இதை சர்விங் கப்புக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நீங்கள் வந்து ரைத்தா கூட சாப்பிட்டீங்க, இல்லை வேறு ஏதாவது கிரேவினாலும் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ரெசிபீஸ்க்கு. தேங்க்யூ ஸ்ரீ மகாராஜா கிச்சன்.